ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிடாக்ஸிஃபை ட்ரிங்க், அதாவது ஃபேட் கட்டர் ட்ரிங்க்னு சொல்லலாம், வெயிட் லாஸ் ட்ரிங்க்னு சொல்லலாம், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்கை நீங்கள் தொடர்ச்சியாக 10 நாளைக்கு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டில் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ட்ரிங்க் உங்களோட மெட்டபாலிசம் ரேட்டை உங்களுக்கு நல்லாவே பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இந்த ட்ரிங்க் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்குக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த ட்ரிங்கில் 4 சொட்டு எலுமிச்சம்பழ சாறு தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். 1 சின்ன அளவு, இந்த அளவு சோத்து கத்தால வந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணி. உங்களோட விரலை தொட்டு பார்த்தீங்கன்னா அது சூடு தாங்கணும், அந்த அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி 1 கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப கொதிக்க கொதிக்கவும் இருக்க தேவையில்லை, ரொம்ப ஆறியும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெதுவெதுப்பாக. உங்களால் எந்த அளவுக்கு குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நான் அந்த சோத்து கத்தாழையில் இருந்து வெறும் ஜெல்லை மட்டும் தனியாக நான் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஜெல் எடுக்கும்போது வெறும் ஜெல் மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எங்கேயுமே பச்சை கலரில் அந்த தொளி இருக்கிறது எங்கேயுமே தெரியக்கூடாது. ஏன்னா தொளி இருக்கிறதோட சேர்த்து நம்ம அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் உங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும். வெறும் ஜெல் மட்டும் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து கசப்பு இல்லாமல் இருக்கும். பொதுவாகவே சோத்துக்கத்தால வந்து ரொம்ப விழுவிழுப்பாகவும் ரொம்ப கசப்பாகவும் இருக்கும். இப்போ நம்ம அதை போக்குறதுக்காக இந்த ஜெல்லை இப்போ நம்ம 2 தடவை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணுறனால இந்த சோத்துக்கத்தால ஜெல்ல இருக்க மேலே இருக்க வலுவெழுப்பு தன்மையாகட்டும், அதே மாதிரி கசப்பு தன்மையாகட்டும், ரெண்டுமே உங்களுக்கு போக்கி உங்களுக்கு வெயிட் லாஸ் ட்ரிங்க் உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். ஜெல்லை இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நான் மிக்சியில் உங்களுக்கு பொதுவாகவே பவுடர் பண்ணுற அந்த சின்ன ஜார் இருக்கும்ல, அந்த ஜாரில் நான் இந்த ஜெல்லை போடுறேன். போட்டுட்டு கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணினா 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு ஜெல் வந்து அறப்படாது. அதனால 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இதை இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லா மிக்சியில் உங்களுக்கு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். அரைச்சிட்டு வந்துட்டேன், இதை பாருங்கள் நல்லா அரைச்சிருச்சு. அதே மாதிரி உங்களுக்கு மிக்சி ஜாரில் இந்த சின்ன ஜார் இருக்கும்ல, பொடி பண்ணுற ஜார், அந்த ஜாரில் எடுத்து அரைச்சிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு அரைப்படும். நீங்கள் மிக்சியில் இந்த ஜூஸர் ஜார், பெரிய ஜார்லாம் எடுத்து அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு அரைப்படாது. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க அந்த அலோவேரா ஜூஸை இந்த வெதுவெதுப்பான தண்ணி, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, வெதுவெதுப்பாக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க அந்த அலோவேரா ஜூஸை நான் ஊற்றுறேன். இதுக்கடுத்து 1 ஸ்பூன் தேன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மட்டும் தேன் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. இதுக்கடுத்து எலுமிச்சம்பழம், 4 ட்ராப்ஸ் எலுமிச்சம்பழம் வந்து ஆட் பண்ணிக்கணும். இது நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க போகிறோம், அதனால 4 ட்ராப்ஸ் மட்டும் எலுமிச்சம்பழ சாறு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அசிடிட்டி வந்து உருவாக்கிடும். அதனால 4 லிருந்து 5 சொட்டு மட்டும் எலுமிச்சம்பழ சாறை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி குடித்தீங்க அப்படின்னா நம்மளோட வெயிட் லாஸ் ட்ரிங்க்னு சொல்லலாம், ஃபேட் கட்டர் ட்ரிங்க்னு சொல்லலாம், அல்லாட்டி ஒரு நல்ல டிடாக்ஸிஃபை ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம தொடர்ச்சியாக 10 நாளைக்கு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. இப்போ நான் சொல்லியிருக்க மாதிரியே இதை அப்படியே செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் சூப்பராகவே தெரியும். இது நம்ம தொடர்ச்சியாக குடிக்கிறது மூலயமா நம்ம உடம்புல மெட்டபாலிசம் ரேட்டை இது நல்லா நமக்கு கூட்டி விட்டு நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாத்தையுமே இது நமக்கு கரைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆலோவேரா அதாவது சோத்துக்கத்தால் நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு பல நன்மைகள் வரும். அதுவும் இந்த மாதிரி நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுனால அது நமக்கு பல நன்மைகளை தரும்.
சோத்துக்கத்தால நம்ம இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்க சூட்டை இது நல்லாவே குறைக்கும். நம்ம உடம்பு எப்பயுமே குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி சோத்துக்கத்தாலைய சாப்பிட்றதுனால. அது போக சோத்துக்கத்தாலையில் எண்ணற்ற பயன்கள் இருக்குது. அது நம்மளோட ஸ்கின்னுக்கு, நம்மளோட முடிக்கு, நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வரனால அது நமக்கு வெயிட் லாஸ்க்கு மட்டும் யூஸ் ஆக போகிறதில்ல, அது போக நம்ம ஸ்கின் நல்லா பளபளன்னு இருக்கும், நம்மளுக்கு ஹேர் நல்லா வளரும், இந்த மாதிரி பல நன்மைகளை தரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே இந்த ட்ரிங்கை நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் நிறைய வெயிட் லாஸ் ட்ரிங்க் நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ரொம்பவே முக்கியமானது என்னன்னா, இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்கிறது மூலயமா நமக்கு இது மெட்டபாலிசம் ரேட்டை பூஸ்ட் பண்ணி நமக்கு வெயிட் லாஸ்க்கு இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது மட்டும் குடிக்கிறது மூலயமா நமக்கு வெயிட் லாஸ் ஆக போகிறதில்ல. இதோட சேர்த்து நீங்கள் கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணணும். அதோட சேர்த்து நம்ம கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது வாக்கிங் அல்லாட்டி ஜாக்கிங் அல்லாட்டி ஹோம் எக்ஸசைஸ் எதுனாச்சும் நம்ம சேர்த்து பண்ணுறது மூலயமா தான் நமக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கரெக்டான டயட் இருந்து, லைட்டாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருந்து, இந்த மாதிரியான வெயிட் லாஸ் ட்ரிங்க் அல்லது டிடாக்சிஃபை ட்ரிங்க் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வெயிட் லாஸ் ரொம்ப சீக்கிரமாக ஆகிறதுக்கு இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து உங்களுக்கு நல்லாவே பூஸ்ட் பண்ணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பை பை.